தமிழகம் முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பாக மத்திய மாநில அரசுகளின் தொழிலாள விரோத போக்கையும் மக்கள் விரோத போக்கையும் விவசாயிகளுக்கு எதிரான எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று தொழிற்சங்கங்கள் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்று சென்னை டிஎம்எஸ்இன் வளாகத்திலே தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகம் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசுக்கும் மத்திய மாநில அரசுக்கு தொழிற்சங்கங்கள் சார்பாக சொல்லக்கூடியது என்று சொன்னால், தொழிலாளர் நல சட்டங்களை முழுமையாக அமலாக்க வேண்டும். கடந்த 4 நாட்கள் முன்பாக நிறைவேற்றப்பட்ட சட்டம் தொழிலாளர்களுக்கு விரோதமானது. அந்த விரோதமான சட்டங்களை உடனடியாக கைவிட வேண்டும். அதே மாதிரி விவசாயிகள் மசோதா 3 நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த விவசாய மசோதா விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதித்து விவசாய கூலி அடிமைகளாக மாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்பதால் அந்த விவசாய மசோதாவை எதிர்த்து இன்னைக்கு நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மத்திய அரசு உடனடியாக அந்த மசோதாக்களை கைவிட வேண்டும். அதே போல மத்திய அரசும் மாநில அரசும் பொதுத்துறை நிறுவனங்களை அனைத்தையும் தனியார் மயம் என்று சொல்லியிருக்கிறது. மத்திய அரசினுடைய எல்ஐசி வங்கிகள் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள், ரயில்வே, போக்குவரத்து, மின்சாரம், இப்படி அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் மயமாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மத்திய அரசு சென்றது. அனைத்து பொதுத்துறைகளையும் தனியார் மயமாகினால் சமூக நீதிக்கு இடமில்லாமல் போகும், வேலைவாய்ப்பு என்பது இல்லாமல் போகும், அனைவரும் அத்துக்குழியாக, அடுத்த தலைமுறை அனைத்தும் அத்துக்குழியாக மாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எனவே பொதுத்துறையை, அது மக்கள் சொத்து, அந்த மக்கள் சொத்தான பொதுத்துறையை பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பதற்கு இன்னைக்கு இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களோடு மத்திய அரசினுடைய பொதுத்துறையில் இருக்கக்கூடிய பொதுத்துறை சம்மேளனங்கள், துறைவாரி சம்மேளனங்கள், வங்கி ஊழியர்கள், எல்ஐசி ஊழியர்கள், மருத்துவ பிரதிநிதிகள் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இப்போ கடந்த 7ஆம் தேதி நடந்த செங்கோடி சங்கத்தினுடைய போராட்டம், அரசு ஆணை பிறப்பித்த பிறகும் அரசு ஆணையில் உள்ள ஊதியம் கேட்டதற்காக இன்றைக்கு அந்த தொழிலாளர்கள் ஏறக்குறைய 400 பேர் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த சங்கத்தினுடைய முன்னணியினுடைய நிர்வாகிகள் 4 பேர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 200 பேருக்கு மேலே குற்றக்குறிப்பாணை வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு ஆணையை அமுலாக்கு, அரசு அறிவித்த ஊதியத்தை கொடு என்று கேட்பது பெரும் குற்றமா இந்த நாட்டில்? அது தேச துரோகமா? எங்களுக்கு புரியலை. எடப்பாடி இப்படிலாம் பண்ணுகிறார், அவர் போட்ட அரசு ஆணையை கேட்டாதே நம்ம புதிய கோரிக்கையே கிடையாது. இன்னைக்கு செங்கோடி சங்கத்தினுடைய கொரோனா காலத்தில் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து முன்கள பணியாளர்கள் அவர்கள்தான், அவர்களை கொண்டாட வேண்டும், அவர்களுக்கு பாதி பூஜை செய்ய வேண்டும், அவர்களுக்கு மலர் தூவ வேண்டும், அவர்களுக்கு விளக்கேற்றி காட்ட வேண்டும் என்றெல்லாம் சொன்னவர்கள் அவர்களை கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த அரசு இன்னைக்கு அந்த தொழிலாளர்களை திண்டாட்டத்தில் விட்டிருக்கிறது. சம்பளம் கொடுக்கல, சம்பளம் அரசு சொல்ல சம்பளத்தை தான் கேட்குறோம். அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் இன்னைக்கு வங்கிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு அது அனைத்தும் தனியார் மயமாக்கக்கூடிய, இப்போ செய்தி பார்த்துருப்பீங்க, வங்கியில் தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு வேலை கிடையாது. ஒரு வங்கி ஊழியர் கடன் கேட்கனால் கடன் பெறுவதற்கு அவருக்கு தகுதி இருக்குதா இல்லையான்னு பார்க்கணுமே தவிர அவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்குதான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹிந்தி தெரியாததனால் கடன் மறுக்கப்படுகின்ற சூழல் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. அப்போ இந்த நாடு எங்கே போகிறது? தமிழ் மொழியை அழிப்பது, தமிழ் கலாச்சாரத்தை அழிப்பது, தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பை பறிப்பது என்பது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. கலாச்சாரத்தை சம்பந்தமாக வரலாறு எழுதக்கூடிய 16 பேர் கொண்ட குழுவிலே ஒருவர் கூட தென்னிந்தியர்கள் கிடையாது, ஒருவர் கூட வரலாற்று பேராசிரியர் கிடையாது, கலாச்சார பேராசிரியர் கிடையாது. தமிழர் பண்பாடு முழுவதும் மறைக்கப்படக்கூடிய சூழலில் மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி அனைத்து வகையிலும் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி உட்பட கொடுக்க மறுக்கிறது. இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ஓய்வு பெற்று ஏறக்குறைய 1.5 ஆன பிறகும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் கிடைக்கல, அவருடைய ஓய்வு கால பலன். அதற்கு சாட்சியாக நான் இருக்கிறேன். பென்ஷன் நான் ஓய்வு பெற்று 1.5 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 10 பைசா கிடைக்கல. அந்த நிலைமையில் தான் இன்னைக்கு தமிழகத்து மின்சார வாரியம் தனியார் மயமாக்கப்படுகிறது. மின்சார வாரியத்தினுடைய தலைவர், போக்குவரத்து செயலாளர் போன்ற நிர்வாக அதிகாரிகள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் சந்திப்பதற்கு மறுக்கிறார்கள். ஒப்பந்தம் முடிஞ்சு 1 வருஷத்துக்கு மேலாச்சு, போக்குவரத்துலையும் மின்சாரத்திலையும் புதிய ஒப்பந்தம் பேசுவதற்கு தயாராக இல்லை. அதே மாதிரி தனியார் துறை நிறுவனங்கள் இப்பொழுது சட்டம் நிறைவேற்றியாச்சு, 300 பேருக்குள்ள இருந்தா யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வாடின அந்த நிர்வாகம் தொழிலாளியை வேலைக்கு வச்சுக்கலாம், வாணானா தேர்த்தி விட்டுடலாம். இப்படி ஒரு கொடுமை நிர்வாகத்தை பற்றி கேட்கினா தொழிலாளர் துறை தலையிட மாட்டேங்குது.
வேலை வாய்ப்பு இல்லை, சம்பளம் குறைப்பு, வேலை பளு அதிகரிப்பு, இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து. கல்வியில் மும்மொழி திட்டத்தின் என்ற பெயரால் இந்தி மொழி திணிப்பு, தமிழ் மொழி அழிப்பு என்ற நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கு. அதற்கு துணையாக மாநில அரசு இருக்கிறதை கண்டித்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் தொழிற்சங்க இயக்கங்கள் இந்தியா முழுவதும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் பாலகிருஷ்ணன், தென்சென்னை மாவட்ட செயலாளர், சிஐடியூ. எங்களுடைய கோரிக்கை என்பது பட அரசு செய்யுது. ஆளுக்கு முறைசாரா தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு வாரியத்தில் பதிவு செய்திருந்தால் 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு தமிழக அரசு அறிவிச்சது. அறிவிச்ச 1000 ரூபாய் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இன்னும் முழுசும் கொடுக்கல. முழுசும் ஏயா கொடுக்கல அப்படின்னு சொன்னா, நாங்கள் முயற்சி பண்றோம், எங்களுக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பதிவு செய்யப்பட்டது வாரியத்தில், தொழிலாளர்கள் பதிவு ஆயிருக்கு, அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு அரசு அறிவித்ததே அப்படிதான். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வாரியத்தில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு, ஆனால் அந்த பணத்தை கொடுக்கல. அதை குடுன்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்கிறான். ஆனால் நிவாரணம் கொடுப்பதாக அறிவித்து விளம்பரத்துக்காக செய்கிற ஏற்பாடை மாநில அரசு அதிமுக அரசு செய்யுது. அதோடு மட்டும் இல்லை, புதுசாக அதில் பதிவு செய்கிறதுக்கும் முடியாத அளவுக்கு ஆன்லைன் பதவி என்று ஆன்லைனே செயல்பட விடாமல் பண்ணுறான். கேட்டால் சர்வீஸ் சர்வர் சரியில்லைங்கிறாங்க. எனவே அரசு முறைசாரா தொழிலாளர்களுக்கு அறிவித்த நிவாரணத்தை கொடுக்கணும். அடுத்தது நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுன்னு சொன்னாங்க 29/3/2020 ஊரடங்கு அமலில் இருப்பதால் சம்பளம் கொடுன்னு. இந்தியாவில் எந்த முதலாளியும் சம்பளம் கொடுக்கல, முதலாளி கூட சுப்ரீம் கோர்ட் போயிட்டான். சுப்ரீம் கோர்ட்டு தொழிலாளர் துறை பேசி உடன்பாடு காணுன்னு சொல்றாங்க. ஆனால் தொழிலாளர் துறை நிர்வாகத்துக்கு எதிராக சம்பளம் கேட்டு நாங்கள் பெட்டிஷன் தாக்கல் பண்ணால் தொழிலாளர் துறை அதை எடுக்க மாட்டேங்குது. எனவே இந்த அரசு என்பது ஊரடங்கு உத்தரவுப்படி பிறப்பிக்கப்பட்ட ஆணைகளை அமல்படுத்த மறுக்கிறது. ஊரடங்கு உத்தரவுப்படி தேசிய பேரிடர் சட்டத்தின்படி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த 1000 ரூபாய் அடுத்த 1000 ரூபாயும் நிவாரணத் தொகையை கொடுக்க மறுக்கிறது. அரசு விளம்பரத்துக்காக அறிவிக்கிறாங்களே ஒழிய நேரடியாக மக்களுக்கு சேர விடாமல் பார்த்துக்கிறாங்க, அரசுடைய பணம் வெளியில் போகாமல் பார்த்துக்கிறாங்க. இதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் பிரதானமானது. அரசு அறிவித்த நிவாரணத்தை அனைவருக்கும் வழங்கு, ஊரடங்கு காலத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிஐடியு உள்ளிட்ட எல்லா தொழிற்சங்கமும் அமைப்பு சாரா தொழிலாளிக்கு ஒரு ஆளுக்கு 7500 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்குறோம். 7500 ரூபாய் கொடுத்துருந்தா பணப்புழக்கம் இருந்திருக்கும், அமைப்பு சாரா தொழிலாளி ஏதாவது வயிற்றுக்காவது கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் 13 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 2014லேருந்து மத்திய அரசு முதலாளிகள் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கான், வரியை தள்ளுபடி பண்ணுறான். இப்படி ஏராளமான தகவல்கள் இருக்கு. அதனால் அரசு அறிவித்த நிவாரணத்தை உடனடியாக வழங்கு, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருக்குமே நிவாரணம் வழங்கு. 7500 ரூபாய்ங்கிறத உடனே அறிவி. எல்லா இடத்துலையும் வேலை நடக்குது, அமைப்பு சாரா தொழிலாளிக்கு வேலை கிடைக்கல. நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய தொழிலாளி எல்லாருக்கும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். 1/9/2020லிருந்து 100% ஊழியர்களை கொண்டு இயங்கலாம் அரசு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த நிறுவனமும் எல்லா ஒர்க்கரையும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். இன்னும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு முழுசும் வேலை கிடைக்கல. எனவே அரசு அறிவித்த நிவாரணத் தொகையை அரசு உடனே எல்லாருக்கும் வழங்கணும். ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 7500 ரூபாய் மேனி தொடர்ந்து ஊரடங்கு காலம் அமலில் உள்ள வரை தொடர்ந்து கொடுக்கணும். ஆர்கனைஸ்டு ஒர்க்கர், அது நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருக்கும் வேலைக்கு உத்தரவாதத்தை வழங்கணும். நிவாரணம் வழங்காத நிர்வாக நிறுவனங்களை கூட்டி சம்பளம் கொடுக்காத நிறுவனத்தை சம்பளம் கொடுக்கறதுக்குள்ள நடவடிக்கையை மாநில அரசு எடுக்கணும். இத்தகைய கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடத்துறோம். எனவே என் பேர் பொன்முடி, சிஐடியினுடைய மாவட்ட தலைவர் தென் சென்னை. தொழிலாளர் நலநிதியை உடனடியாக வழங்கிவிடு, பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு வழங்கிவிடு, உரிய நிதியை தொழிலாளர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வை, நடத்துவிடு.
அம்பானி அதானி அம்பானி அதானி
ஊதிய வெட்டை தடுத்து நிறுத்து.